வெல்கம் டு ஹானி மிஷி கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதினா பிரியாணி இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபிங்க குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் மூணு வரமிளகா இஞ்சி சிறிதளவு பூண்டு எட்டுப்பல் சேர்த்துட்டு வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கையளவு புதினா தண்ணியில் அலசி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு கையளவு புதினா கரெக்டாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துடலாம் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு குக்கரில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு காஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ஒன்று பிரியாணி இலை ஒன்று ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு வதக்கிடலாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் வெங்காயத்தோட கலர் மாறுற வரதுக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிடலாம் அப்புறமா மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் மஞ்சத்தூள் சிறிதளவு கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி புதினா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வதங்கினதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கங்க நார்மல் பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் இந்த மிக்ஸி ஜார் அரிசி ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறமா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எப்பவுமே அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேருங்க அப்போ தான் உப்போட அளவு கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஹைஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் இல்லைன்னா சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் சிம்மில் பத்து நிமிஷத்துக்கு விடுங்க இப்போது ஒரு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளுடைய டேஸ்டியான புதினா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களை வந்து சேரும் இதோட தயிர் பச்சடி இல்லைன்னா முட்டை காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி